வானொலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இந்த ஒரு தகவல் கதை தொகுப்பினை கேட்கலாம். ஒரு அரசன், அவனுக்கு வயசாயிட்டுது. அதனாலேயே இந்த கவலை பயம் எல்லாம் அதிகமாயிட்டுது. மரண பயம், ராத்திரியில சரியா தூங்க முடியல, இப்படி ஆயிட்டுது நிலைமை. அந்த அரசன் ஏற்கனவே எப்படின்னா, போர்க்களங்களில் எத்தனையோ பேரை ஓட ஓட விரட்டியிருக்கிறான். இருந்தாலும் இப்போ அந்த துணிச்செல்லாம் எங்கேயோ போயிட்டுது. பேசாமல் படுத்துருக்கிறான். அப்படியே படுத்தாலும் தான் தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்னு யோசித்தான் இந்த மன்னன். உடனே எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டான். எனக்கு வந்து நிம்மதி இல்லை, எதை நினச்சாலும் பயமாக இருக்கு, எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னா. என்ன ஆலோசனை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பம் ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் நீங்கள் யாருமே என் பக்கத்தில் இல்லை ஆலோசனை சொல்கிறதுக்கு அப்படின்னா, அந்த சமயத்தில் எனக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு வாசகம், பொன்மொழி ஏதாவது சொல்லுங்கள். அதை வந்து நான் என்னுடைய வைர மோதிரத்துக்கு அடியில் பதிச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னார். தேவைப்படுறப்போ உதவும் அப்படிங்கிறதுனால அவர் போட்டிருந்த மோதிரமும் அதுக்கு தகுந்த மாதிரியே திறந்து மூடுறது மாதிரி அமைஞ்சிருந்தது. ஏதாவது வாசகம் எழுதுனா உள்ளே வச்சுக்கலாம், அதுக்கான வசதி அதில் இருந்தது. அமைச்சர்கள்லாம் யோசனை பண்ணாங்க, இது மாதிரி ராஜா கேட்குறாரு, என்ன வாசகம் அதாவது பொன்மொழி சொல்லலாம் அப்படின்னு எல்லோரும் யோசனை பண்ணாங்க. ஒருத்தருக்குமே சரியாக தோணலை, ஒரே குழப்பமாக இருந்தது. ஏன்னா நெருக்கடியான சமயத்தில் உபயோகப்படுறது மாதிரி ஒரு பொன்மொழி வேணும்னு சொல்லியிருக்கிறார். அப்படி இப்படி யோசித்து பார்த்தா ஒன்றுமே தோணலை. எல்லாரும் குழம்பிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு பெரியவர் அந்த பக்கமாக வந்தார். அவர் சொன்னார், நான் வேணும்னா அதுக்கு பொருத்தமாக ஒரு வாக்கியம் சொல்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை, அதை யாரும் ரொம்ப ஆர்வம் காரணமாக அவசரப்பட்டு படிச்சிடக்கூடாது. அதை வந்து ரகசியமாக அந்த மோதிரத்துக்குள்ளே எழுதி வச்சுக்கணும். எப்போவாவது இக்கட்டில் மாட்டிக்கிற சமயத்தில் மட்டும், வேறு வழியே இல்லை அப்படிங்கிற நிலைமையில் மட்டும்தான் அதை திறந்து பார்க்கணும். அப்படி நீங்கள் இருக்கிறதா இருந்தால் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னார் அந்த பெரியவர். சரின்னு ஒத்துக்கிட்டாங்க எல்லாரும். அதே மாதிரி அவர் ஒரு வாக்கியத்தை சொன்னார். அவர் சொன்ன வாக்கியத்தை ரகசியமாக மோதிரத்துக்குள்ளே பதிச்சு மூடியாச்சு. ராஜா அதை விரலில் மாட்டிக்கிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த ராஜாவுக்கு ஒரு சோதனை வந்தது. என்ன சோதனைன்னா, அடுத்த நாட்டு மன்னன் படையெடுத்துக்கிட்டு வந்துட்டான். அவன் இவர்கிட்ட ஏற்கனவே தோற்று போனவன், ஒரு வெறியில் வந்திருக்கிறான். தோற்று போனவன் மறுபடியும் சண்டைக்கு வந்தால் எப்படி வருவானோ அப்படி வர்றான். ஒரு வெறியில் வந்தால் ஜெயிச்சுட்டான். என்னாச்சு இவரோட நிலைமைன்னா, நாட்டை இழந்துட்டார், எல்லாத்தையும் இழந்துட்டார். கடைசியாக ஒரு அடிபட்ட குதிரையில் ஏறி தப்பிச்சு போயிட்டார், வேறு வழி இல்லைன்னு பின்னாடி துரத்திக்கிட்டு வராங்க. இவர் ஒரு மலை உச்சிக்கு போயிட்டார், அதுக்கும் அப்பால் போக முடியாது, ஏன்னா அந்த பக்கம் பயங்கர பள்ளம், உல்லாச பயணிகள் வந்து கண்டு கழிக்கிற இடம் அது. ஆனால் இவருக்கு அது சாவு பயணத்தின் வாசல், திரும்பவும் முடியாது, அவ்வளவு குறுகிய பாதை அது, வேறு வழியே இல்லை. இந்த நேரம் சூரிய ஒளி மோதிரத்தில் பட்டு மின்னிச்சு. உடனே இவருக்கு ஞாபகம் வந்தது, மோதிரத்தை திறந்து படிக்கிறார், அதில் இருந்த வாசகம், இந்த நிலையும் மாறிவிடும், திஸ் டூ வில் பாஸ் அவே. அவருக்கு ஒரு தைரியம் வந்தது. பின்னாடி வந்தவங்களும் தேசம் மாறி வேறு எங்கேயோ தேடி போயிட்டாங்க. அவங்க விரட்டிக்கிட்டு வரலன்னா, இவ்வளவு அழகான ஒரு இடம் இருக்கிறதே எனக்கு தெரியாமல் போயிருக்குமேனு நினச்சார். இவ்வளவு அழகை ரசிக்கிறதுக்காக ஒரு நாட்டையே கூட இழக்கலாம்னு தோணுச்சு அவருக்கு. அமைதியாக அந்த அழகை ரசித்தார். எதிரிகள்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. மன்னர் நாடு திரும்பினார். மறுபடியும் படைகளை திரட்டினார். கொஞ்ச நாளில் படையெடுத்துக்கிட்டு போனார். யாருக்கிட்ட தோற்று போனாரோ அவரையே வெற்றி கண்டு திரும்பி வர்றார். வரவேற்பு விழா பிரமாவப்படுது. ஆடல் பாடல் கோலாகலம். இதை பார்த்தது அந்த ராஜாவுக்கு தலகால புரியல. நம்மளை இனிமேல் யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சார். அகம்பாவம் லேசாக எட்டி பார்த்தது. இப்போ மறுபடியும் சூரிய ஒளிப்பட்டு மோதிரம் மின்னிச்சு. அதை திறந்து மறுபடியும் படிக்கிறார். இந்த நிலைமையும் மாறிவிடும், திஸ் டூ வில் பாஸ் அவே. அவ்வளவுதான், அவர் மனசு அடங்க ஆரம்பிச்சுட்டுது, ஆணவம் போயிட்டுது. இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எந்த சூழ்நிலையிலையும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை. அந்த ராஜா மாதிரியே நம்ம ஆள் ஒருத்தன் ஒரு மோதிரம் போட்டிருந்தான், அதுக்குள்ளே அவன் எழுதி வச்சுருந்த வாசகம், எதுக்கும் கவலைப்படாதே அப்படிங்கிறது தான்.
ஒரு நாள் பயங்கரமான கவலையோடு உட்காந்துருந்தான். பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, இது மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் நீ உன் மோதிரத்தை திறந்து பார்க்கணும்னாங்க. இவனுக்கு கவலையோடு எரிச்சலும் சேர்ந்துக்கிட்டது. அது எப்படி முடியும், இப்போ திருட்டு போனது என்னோட அந்த மோதிரம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டான். இப்படிலாம் சொல்கிறது உண்டு. இருந்தாலும் நாம் வந்து எந்த சூழ்நிலையிலையும் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும். அப்படி கவலையை வெல்றதுக்கான வழி தெரிஞ்சுட்டதுன்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். மனிதர்களில் சில பேர் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்குவாங்க, மற்றவங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக கூட இருக்கும். அந்த ஆள் ஒரு மாதிரி பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு. இவங்களை பார்த்து நாம் பித்து குழியும்போம். உளவியல் இவங்களை வந்து எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுது. இவங்களை வந்து மனநோயாளிகள்னு தவறாக புரிஞ்சிக்க கூடாது. அவங்க வேற இவங்க வேற. எக்ஸென்ட்ரிக்ஸ் பற்றின சில விவரங்கள் ஒரு புத்தகத்தில் இருக்குது. அதாவது ஸ்காட்லாந்தில் ஒரு உளவியல் மருத்துவர் அதை எழுதியிருக்கிறார். அவர் பேர் டாக்டர் டேவிட் வீக்ஸ். அவருக்கு ஒரு உதவியாளர் இருந்தாராம், அவர் பேர் கேட் உட். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கிலாந்து பூரா சுற்றி பார்த்துருக்காங்க. 3 வருஷம் சுற்றினாங்களாம். நான் சொன்னது மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கிற ஆசாமிகள் பல பேரை சந்தித்து பேசி அவங்கள பற்றி ஆய்வுலாம் நடத்தியிருக்கிறாங்க. அப்படி நடத்தி அதை ஒரு புஸ்தகமாக எழுதியிருக்கிறாங்க. நிறைய பேசி பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறத கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாம் இவங்களை பார்த்து பித்துக்குழிங்கிறோம், எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், கிண்டல் கூட பண்ணுறோம். ஆனால் அவங்களோட அறிவு வந்து ரொம்ப தெளிவானதான். இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அவங்க உடல் நலமும் ரொம்ப நல்லா இருக்குதான், உடம்புலையும் எந்த கோளாறும் இல்லையா. அவங்களுக்கு மகிழ்ச்சியும் அதிகமாக, ஆயுளும் அதிகமாக. அவங்களில் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை நாங்கள், ஆனால் நாங்கள் மற்றவங்கள்லேருந்து வேறுபட்ட தன்மை உள்ளவங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்களாம். இந்த உலகம் பிறந்ததுலேருந்தே இப்படிப்பட்ட வித்தியாசமான ஆசாமிகளும் பிறந்திருக்கிறாங்க. சரி, அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? இப்போ ஒரு மகாராஜா தன்னோட நாய்க்கு லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறார். ஒரு கோடீஸ்வரர் தான் வந்து வளர்த்துக்கிட்டு இருந்த பூனைகளுக்கு தன்னோட சொத்து பூராவும் எழுதி வச்சுருக்கிறார். இது மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, நிறைய பேர் உண்டு. சில பேர் எப்படி தெரியுமா, அவங்களுக்கு வசதியில் எந்த குறையும் இருக்காது, வீடு காரு பணம் எல்லாம் தாராளமாக இருக்கும். அப்படி இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும், யாராவது ஒரு நண்பர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருப்பார், இல்லைன்னா ஒரு கடைக்கு போயிருப்பார். அவங்க ரொம்பவும் மரியாதையாக வரவேற்று எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் அவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு பொருளை திருடி பாக்கெட்டில் போட்டுட்டு வந்துடுவார். அப்படி வந்தால் தான் இவருக்கு திருப்தி. பல பேர் அவங்க வளர்த்த பிராணிகளுக்கு பளிங்கு கல்லால் சமாதி கட்டி வச்சுருக்கிறாங்க, இப்படிலாம் பண்ணுறாங்க. பல பேர் அவங்களுக்கு பிடித்தமான ஒருத்தர் எப்படியோ அதே மாதிரி தலைமுடி தாடி வச்சுக்கிறது, உடை உடுத்திக்கிறது, மலை குகையில் போய் குடியிருக்கிறது, இப்படி எவ்வளவோ வினோதமான நடவடிக்கைகள். இவங்களையெல்லாம் ஆய்வு பண்ணின டாக்டர் வீக்ஸ் என்ன சொல்கிறார் தெரியுமா, பொதுவாக இவங்க வந்து உயர்ந்த புத்திசாலிகளாக இருக்கிறாங்க, ஒருமைப்பட்ட மனம், கருமையுமே கண்ணான பண்பு, தனிமையை நாடுற மனப்பான்மை எல்லாம் இவங்களுக்கு உண்டு. அவங்களில் பல பேர் அவங்க பெற்றோருக்கு முதல் குழந்தை அல்லது ஒரே குழந்தை, இப்படி தான் இருக்கிறாங்க. இது மாதிரியானவங்க பெண்கள் வந்து ஒரு பங்குன்னா ஆண்கள் வந்து 2 பங்கு. இவங்கள்லாம் ஆக்கப்பூர்வமான செயல் செய்கிறாங்க, அப்படிப்பட்டவங்களாக தான் இருக்கிறாங்க. அடுத்தவங்ககிட்ட அன்பு காட்டுறவங்களாக இருக்கிறாங்க, உற்சாகம் ஊட்டுறவங்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு ஊக்கம் கொடுத்தா அவங்க மன சந்தோஷமும் உடல் நலமும் பெருகும், ஆயுளும் கூடும். இதெல்லாம் அந்த டாக்டருடைய கண்டுபிடிப்பு. பித்துக்குழித்தனத்துக்கும் மனநோய்க்கும் வித்தியாசம் உண்டுங்கிறத சொல்கிறது தான் இந்த தகவல். அதனால் ரெண்டும் ஒன்றுன்னு நினச்சிடக்கூடாது. ஒரு நண்பன் ஒருத்தனை பற்றி சொல்கிறோம், அவன் எந்த வகைன்னு நீங்களே முடிவு பண்ணுங்களேன். அவன் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். அவன் கூட வெளியில் வந்த உடனே ரொம்ப நேரமாக தன்னோட செருப்பை தேடிக்கிட்டு இருந்தான். என்னப்பா இன்னுமா உன் செருப்பு கிடைக்கல அப்படின்னு கேட்டோம். இல்லை இல்லை, என்னது முன்னாடியே கிடைச்சிட்டுது, அதை விட நல்லதாக ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன் அப்படின்னா. அவன் ஊரில் ஒரு ஞானி இருந்தார். ஒரு நாள் அவரை தேடிட்டு ஒருத்தர் வந்தார். வந்தவர் ஞானியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ஐயா, உங்களுடைய சாதனை என்ன? இதுதான் அவர் கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் அந்த ஞானி நிமிர்ந்து இவரை பார்த்தார். அப்புறம் சொன்னார், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது ரொம்ப எளிமையான ஒன்று. எப்போ எனக்கு பசிக்குதோ அப்போ நான் சாப்பிட்ருவேன், எப்போ எனக்கு தூக்கம் வருதோ அப்போ நான் தூங்கிடுவேன், அவ்வளவுதான் அப்படின்னார். கேள்வி கேட்டவர் ஒரு மாதிரி ஆயிட்டார். ஐயா, இதே தானே நாங்களும் செய்கிறோம்,
இதுல என்ன அதிசயம் இருக்கு அப்படின்னாரு. இப்ப அந்த ஞானி சொன்னாராம், இங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்னாரா. அப்படியாண்ணாரு இவரு. ஆமா அப்படின்னாராம். நீங்க செய்யற தவறு எனக்கு புரியுது, ஏன்னா நான் வந்து உங்களை மாதிரி நான் வந்து வாழ்ந்து பார்த்துருக்குறேன். அதனால என்னுடைய அனுபவத்துல உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர முடியுதுன்னாரா. என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையேன்னாரா இவரு. இதை பாருங்க, சாப்பிட்றதுங்கிறது நாம ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு காரியம்தான், ஆனா நீங்க சாப்பிட்றதுக்கும் நான் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னாரா. என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்காரு. நீங்க பசி இல்லாத பொழுது சாப்பிட்றீங்க, இப்போ சாப்பிட்ற நேரம் வந்துட்டுது அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்றீங்க, சாப்பாடு ருசியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்றீங்க, எது தேவைங்கிறது தெரியாம சாப்பிட்றீங்க, அது மாதிரி தூக்கமும் உங்களுக்கு ஒரு பழக்கமாக போட்டுது, இப்போ இது தேவையா இல்லையா அப்படிங்கிறத பத்தி நீங்க யோசிச்சு பாக்குறதில்ல, சாப்பிடும்பொழுது 1000 வேலைகளை மனசுல நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, அதனால அது சாப்பிடுதலா இருக்காது. அதே மாதிரி நீங்க தூங்கும் பொழுதும் அது தூங்குதலா இருக்காது, ஏகப்பட்ட கனவுகள் வரும், உங்க மனசு மேலும் மேலும் கனவுகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். அதனால எனக்குள்ள நடக்கிறது வேற மாதிரி, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. எனக்குள்ள நடக்கிறது எப்படின்னா, நீங்க செய்யறது மாதிரி இல்ல, தூக்க உணர்வு வந்த உடனே தூங்குதல் மட்டுமே நடைபெறும், அதுதான் என்கிட்ட நடக்கிறது அப்படின்னாரா அந்த ஞானி. இப்போ வித்தியாசம் புரியுதா? அந்த ஞானி சாப்பிட்றத அனுபவிக்கிறார், அது எக்ஸ்பீரியன்ஸ். நாம் அப்படி இல்லை, மனம் போன போக்கில் சாப்பிட்றோம், இது இன்டெலிஜிங். இது ரெண்டுலேயும் வந்து செயலில் வேறுபாடு இல்லை, விழிப்புணர்வில் தான் வேறுபாடு இருக்கு. அவர் சாப்பிடும் பொழுது ஒரு சாட்சி மனோபாவத்தோடு சாப்பிட்றார், எவ்வளவு தேவையோ அவ்வளவு தான் சாப்பிட்றார், ஏன்னா அவருடைய விழிப்புணர்வு முழுமையாக செயல்படுது. அதனால் அவர் சாப்பிடும் பொழுது நம்மை விட மகிழ்ச்சியாக இருக்கிறார். நாம் அப்படி இல்லை, பயத்தை நிரப்புறதுக்காக சாப்பிட்றோம். இன்னும் சொல்ல போனால் சாப்பிடும் பொழுது நாம் அங்கேயும் இருக்கிறது இல்லை, எங்கேயோ போயிடுறோம், உடம்பு மட்டும்தான் அங்கே இருக்கும். ஆனால் ஞானி அப்படி இல்லை, அவர் சாப்பிடும் பொழுது சாப்பிடுதல் மட்டுமே இருக்கும், எந்த ஒரு செயலையும் விழிப்புணர்வோடு செய்யலாம், மனம் போன போக்கிலையும் செய்யலாம். விழிப்புடன் செய்கிறப்போ செய்யும் செயல் நம்ம அனுபவமாகிறது, அவ்வளவுதான். இதெல்லாம் பெரிய தத்துவம் மாதிரி தெரியும், இருந்தாலும் நாம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, எந்த காரியத்தை செஞ்சாலும் அதுல முழு ஈடுபாடு வேணுங்கிறது முக்கியம். அந்த அளவுக்கு முதல்ல நம்மளை மாத்திட்டா போதும். ஆனா நம்ம ஆளுங்க அந்த அளவுக்கு இருக்கிறது இல்ல, எல்லாமே அறகுறைதான், கேட்டா ஞாபகம் வருதி. ஒருத்தன் என்ன பண்ணானா, விமான டிக்கெட் வாங்கிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டான், அப்புறம்தான் புரிஞ்சுது தவறுதெல்லாம் இங்க வந்துட்டோங்கிறது. உடனே அவசரமா விமான நிலையத்தை நோக்கி ஓடி இருக்கிறான். அங்க போய் கவுண்டர்ல கேட்டிருக்கான், மேடம் நான் தவறுதெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டேன், இப்ப விமானத்தையும் தவற விட்டுட்டேன், அடுத்த பிளைட்ல எனக்கு இதை மாத்தி தர முடியுமான்னு கேட்டிருக்கான். முடியாதுன்னாங்களா அந்த அம்மா, ஏன்னு கேட்டானா. ஏன்னா இப்ப நீங்க வந்திருக்கிறது பஸ் ஸ்டாண்டு அப்படின்னாங்களாம். ஒருத்தர் அவசரமா போய்கிட்டு இருந்தார். எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் ஒரு பெரியவர். கடைக்கு போறேன் சார் சாமான் வாங்கறதுக்கு அப்படின்னார். அங்க போறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டார் பெரியவர். கடைக்கு போய் காசை கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு வரப்போறோம், இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னார் அலட்சியமா. இப்ப அந்த பெரியவர் பேச ஆரம்பிச்சார். இந்த உலகத்துல எந்த ஒரு செயல்ல இறங்குறப்பவும் நாம நல்லா ஆலோசனை பண்ண வேண்டிய விஷயம் 5 அப்படின்னார். உதாரணமா ஒருத்தன் கடைக்கு போய் ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு வரப்போறான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கூட அவன் வந்து 5 விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது அப்படிங்கிறார் அவர். முதல்ல அந்த பொருள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவதா தன்னை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் அந்த பொருள் தனக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். மூணாவதாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று இருக்குது, அது என்னென்னா அந்த பொருளை அடையறதுக்கு வழி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், அதாவது எவ்வளவு பணம் கொடுத்தா அது கிடைக்கும், இது மாதிரியான விஷயங்கள். நாலாவதா அந்த பொருளை அடையிறது மூலமாக நாம் அடையக்கூடிய பயன் என்ன அப்படிங்கிறதையும் உணரணும். 5வது அந்த பொருளை அடையிறதுல இருக்கக்கூடிய தடை எது அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். பெரியவர் பேசுறது ஏதோ தத்துவம் மாதிரி தெரியுது இல்லையா, தத்துவம்தான். அதாவது இப்படி உலகியல் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள்லேயே நாம் 5 விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது, அது ரொம்ப அவசியமாக இருக்குது. பேரின்ப நிலைன்னு சொல்கிறாங்கள்ல, அது மாதிரி பெரிய சமாச்சாரங்கள்லேயும் இந்த 5 விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. அதுக்கு பேர் என்னன்னா அர்த்த பஞ்சகம். வைணவ சமயத்தில் அர்த்த பஞ்சகம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கடைக்கு போகிறது மாதிரி
கடவுளை பார்க்க போகிறப்போ நாம் 5 விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா. முதல்ல பரம்பொருள் அப்படிங்கிறது என்ன, அதோட தன்மைகள் என்ன, இதை தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் என்னென்னா பரமாத்ம ஸ்வரூபம் அப்படின்னு பேர். ரெண்டாவது நாம் யார், நம்மோட தன்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நான் யாருன்னு எனக்கே தெரியலங்கிறப்போ இதை நான் சொல்கிறேன்னு இது என்னுடையதுன்னு சொல்கிறது தப்பு தானே. அப்புறம் மூணாவது விஷயம், பரம்பொருளை நாம் அடையிறதுக்கு வழி எது, இதை தெரிஞ்சுக்கணும். இது வந்து உபாய ஸ்வரூபம் அப்படின்னு பேர். நாலாவது விஷயம், நாம் அடைய வேண்டிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, இதுக்கு புருஷார்த்தம் அப்படின்னு பேர். அஞ்சாவது, அந்த பயனை வந்து அடைய விடாமல் தடுக்கிற தடைகள் யாவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, இது வந்து விரோதி ஸ்வரூபம், இதைத்தான் தடையியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பரமாத்மாவை பற்றிய அறிவு, ஜீவாத்மாவை பற்றிய அறிவு, உபாயம் பற்றிய அறிவு, புருஷார்த்தம் பற்றிய அறிவு, இந்த 4 அறிவுக்கும் எதிரடையா, அதாவது அதையெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறதால உண்டாகக்கூடிய அறிவு விரோதி ஸ்வரூபம். என்ன இது, தகவலில் ஏதாவது கதை சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஏதோ தத்துவம் பேசிகிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு நினைக்கலாம். இதுவும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயந்தான். காதில் போட்டு வச்சா எப்போவாவது உபயோகப்படும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், சார் அடுத்த மாதம் தஞ்சாவூரில் ஒரு கல்யாணம், போகிறதா வேண்டாமா அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னார். நான் உடனே இந்த அர்த்த பஞ்சக உபதேசம் பண்ண ஆரம்பித்தேன். அவர் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுவிட்டு, சரி சார் நான் போகிறதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன்னார். எப்படி இந்த முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், சார் அந்த 2வது பாயிண்ட் ஒன்று சொன்னீங்களே அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த முடிவுக்கு வந்தேன் அப்படின்னார். என்ன 2வது பாயிண்ட்டுன்னு, அதாவது தன்னை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, உடனே என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன், நான் யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சுது, உடனே போகிறது தான் நல்லதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன்னார். நீங்கள் யாருன்னு கேட்டேன், நான் தான் சார் அந்த கல்யாணத்தில் தாலி கட்ட வேண்டிய மாப்பிள்ளை அப்படின்னார். சீடன் வெளியூர் புறப்படுறதுக்கு தயாராக இருந்தான். ரொம்ப தூரம் போக போகிறான், திரும்பி வர 4 ஆகும். புறப்படுறதுக்கான ஆயத்த வேலைகளில் ஈடுபட்டிருந்தான். அந்த சமயம் பார்த்து இன்னொரு சீடன் அவங்கிட்ட வந்தான். நம்ம குரு உன்னை அழைச்சிட்டு வர சொன்னார் வா அப்படின்னு கூப்பிட்டான். இவன் உடனே புறப்பட்டு போனான். குருநாதரை பார்த்தான், அவர் காலில் விழுந்து வணங்கினான். வணங்கிட்டு எழுந்திரிச்சான். அவ்வளவுதான், குரு ஏதாவது உபதேசம் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, குரு அவனுக்கு ஓங்கி ஒரு அடி கொடுத்தார். எதிர்பாராமல் இந்த அடியை வாங்கினதும் அந்த சீடன் அதிர்ந்து போயிட்டான். பக்கத்தில் இருந்த மற்ற சீடர்களும் திகைச்சு போய் நின்றுட்டாங்க. அடி வாங்கின சீடனுக்கு மனசுக்குள்ள குழப்பம், நாம் என்ன தப்பு பண்ணணும், புறப்படுற நேரத்தில் இப்படி குருக்கிட்ட அடி வாங்குற மாதிரி ஆயிட்டுதே அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ளே ரொம்ப வேதனைப்பட்டான். கொஞ்சம் துணிச்சலை வரவழைச்சிக்கிட்டு குருநாதர்கிட்டையே கேட்டுட்டான், சுவாமி நான் என்ன தப்பு பண்ணினேன், என்னை இப்படி அடிச்சுட்டீங்களே, ஒரு வார்த்தை கூட உங்களை எதிர்த்து நான் பேசினது இல்லையே, இவ்வளவு காலமாக உங்கள் விருப்பத்துக்கு விரோதமாக ஒரு காரியம் கூட நான் செஞ்சது இல்லையே, வந்ததும் வராததுமா ஒன்றுமே சொல்லாமல் என்னை அடிச்சுட்டீங்களே, குருவே நான் செஞ்ச குற்றம்தான் என்ன அப்படின்னு கண்ணீரோடு பரிதாபமாக கேட்டான் அந்த சீடன். ஆனால் அந்த குரு முகத்தில் கொஞ்சம் கூட கோபம் இல்லை, அவர் சிரிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் சொன்னாராம், என்னுடைய அருமை சீடனே, நீ ஒரு தவறும் பண்ணலை, நான் உன்னை அடித்தது நீ ஏதோ தப்பு பண்ணிவிட்டேங்கிறதுக்காக இல்லை, நீண்ட பயணம் போக போகிறேன், ஞாபகமாக ஏதாவது கொடுத்து அனுப்ப வேணாமா, நீ ஞானம் பெற்ற பிறகு தான் திரும்பி வரப்போகிறேங்கிறது எனக்கு தெரியும், அதுக்கு பிறகு உன்னை வந்து அடிக்க முடியுமா, அதனால் இப்போ கிடச்சிருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன், அப்போதைக்கு இப்போவே அடிச்சுட்டேன், அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னாராம். குரு சிரிச்சுக்கிட்டே இப்படி சொல்கிறார், இருந்தாலும் இதுவும் ஒரு உபதேசம்தான், அதிர்ச்சிகளால் வந்து விழிப்படைய வைக்கிறதும் ஒரு வழி தான், இது வந்து ஜென் வழி, பெரும்பாலும் அதிர்ச்சியின் மூலமாகவே ஞான தரிசனத்தை அருள்கிறவர்கள் தான் ஜென் குருமார்கள். நம்ம தியானம்தான் ஜென், இந்தியாவிலேருந்து இது சீனாவுக்கு போய் கொஞ்சம் பேர் மாறி வளம் பெற்று ஜப்பானில் ஜென் ஆகி வளர்ந்துருக்குது, அவ்வளவுதான். ஜென்கிறது தியானம், எதை நினைச்சும் தியானிக்கிறது இல்லை, எல்லாத்துலேயும் தியானம் இருக்கிறதா சொல்லுது ஜென். பேசுறது, இருக்கிறது, நடக்கிறது, சாப்பிட்றது, சிரிக்கிறது, தூங்கிறது, தொழில் செய்கிறது, அல்லது சும்மா இருக்கிறது, எல்லாமே தியானம்தான். ஜென்கிறது ஒரு சுய தரிசனம், தன்னைத்தானே அடையாளம் கண்டுகொள்ளுகிறது தான், அது இல்லாத எதையும் தேடி கண்டுபிடிக்கிறது இல்லை. சென் மார்க்கத்தை பற்றி ஓஷோ என்ன சொல்கிறார் தெரியுமா, க
காணாமல் போன தன்னுடைய மூக்கு கண்ணாடி தன்னுடைய மூக்கின் மேல் இருப்பதை கண்டுகொள்வது போன்றது ஜென் அப்படிங்கிறார். நம்மால் ஒருத்தர் இன்னொருத்தர் முகத்தை ரொம்ப நேரமாக ஒத்து பார்த்துக்கிட்டு இருந்தார். என்ன பார்க்குறீங்கன்னார் அவர். நீங்கள் போட்டிருக்கீங்களே மூக்கு கண்ணாடி, அதை தான் பார்க்குறேன்னார் இவர். நீங்கள் அப்படி பார்க்கறதுக்கு விசேஷ காரணம் ஏதாவது உண்டான்னு கேட்டார் இவர். உண்டுன்னார். என்னன்னு கேட்டார். நேற்றுக்கு காணாமல் போன என்னோட மூக்கு கண்ணாடி அது அப்படின்னாராம் இவர். இன்பம் துன்பம் இது ரெண்டும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. இது எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு உண்மை. அது சரி, இது ரெண்டும் வர்றதுக்கு என்ன காரணம்? துறவி ஒருத்தர் யோசித்து பார்த்துருக்கார். இன்ப துன்பம் தோன்றுவதற்கு முக்கியமாக 6 காரணங்கள் உண்டு அப்படிங்கிறார் அவர். அது என்னங்கிறத நாமளும் தெரிஞ்சு வச்சுக்குவோமே. இப்போ முதல் காரணம் சுயநலம். ஒரு தாயார் வந்து தன்னுடைய சுயநலம் கருதி தன்னுடைய மகன் இன்பமாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. மகனும் அப்படியே ஆசைப்படுறான். அதனால் தாயாரின் இன்ப துன்பங்களை பார்த்துட்டு மகனும் இன்ப துன்பம் அடையிறான். அந்த அம்மாவுக்கும் அதே நிலைமை தான். ரெண்டாவது காரணம் உறவு. நான் துறவியான பிறகு கூட உறவுங்கிற காரணத்தினால தான் தாயாருடைய சுக துக்கங்களை கண்டு நானும் சுக துக்கம் அடைகிறேன். என் தாயாருடைய நிலைமையும் இதுதான் அப்படிங்கிறார் ஒரு துறவி. மூணாவது காரணம் என்னென்னா அறிமுகம். எனக்கு அறிமுகமான ஒருத்தரை ரயில் நிலையத்தில் சந்திக்கிறேன். அவர் தன்னுடைய பணப்பையை எங்கேயோ தொலைச்சி விட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். நானும் வருத்தப்படுறேன். அந்த சமயத்தில் யாரோ ஒருத்தர் இதுதானே அவங்க பணப்பை அப்படின்னு சொல்லி கொண்டாந்து நீட்டுறார். பணப்பையை தொலைச்சவர் சந்தோஷப்படுறார், நானும் சந்தோஷப்படுறேன். இது அந்த துறவி சொல்கிற அனுபவம். நாலாவது காரணம் என்னென்னா கருணை. எனக்கு முன்னே முன்னே தெரியாத ஒருத்தனை யாரோ ஒருத்தன் அடித்து காயப்படுத்தி போடுறான். கருணை காரணமாக நான் அதுக்காக துக்கப்படுறேன். அஞ்சாவது காரணம் எதையும் நம்புறது. ஒரு பசுமாட்டை ஒரு முரணை அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஒருத்தர் வந்து நம்மகிட்ட சொல்கிறாருன்னு வைங்க, உடனே நான் துக்கப்படுறேன். இன்னொருத்தர் வந்து அந்த முரணனை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிடுறாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு, நான் உடனே சந்தோஷப்படுறேன். மூணாவதாக ஒருத்தர் வந்து முதல் ரெண்டு பேரும் சொன்னது பொய்யுங்கிறார். அப்போ நான் இன்ப துன்பம் ரெண்டுமே இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறேன். இது ஒரு விதம். அடுத்தது ஆறாவது காரணம் என்னென்னா தன்மயமாகுதல். ஒரு நாவல் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதில் வர்ற பாத்திரங்களோடு நாம் ஒன்றி போயிடுறோம். அதில் வர்ற பாத்திரங்கள் சிரிச்சுதுன்னா நாமளும் சிரிக்கிறோம், அது அழுதுன்னா நாமளும் அழறோம். அதெல்லாம் வந்து அந்த துறவி சொல்கிற அனுபவ உண்மைகள். இன்ப துன்பம் இது ரெண்டும் தோன்றுவதற்கு சுயநலம், உறவு, அறிமுகம், கருணை, எதையும் நம்புறது, தன்மயமாகிறது, இது எல்லாம் தான் முக்கிய காரணம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆக கூடி ஒட்டு மொத்தமாக யோசனை பண்ணி பார்த்தா பிற பொருள்கள் மீது பற்றுதல் காரணமாக தான் நாம் வந்து இன்ப துன்பம் அடைகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. மனுஷன் வந்து இன்ப துன்பம் அடைகிறதுக்கு ஏழாவது காரணம் கூட ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தார் ஒருத்தர். அது என்ன அப்படின்னு கேட்டோம். அதுதான் சார் இந்த நீங்கள் சொல்லிட்டு வர்ற இன்று ஒரு தகவல்னார். எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டோம். இன்று ஒரு தகவல் கேட்க ஆரம்பிக்கிறப்போ மனசில் இன்பம், ஆரம்பித்த உடனே இது ஏற்கனவே கேட்ட சமாச்சாரமாச்சே அப்படின்னு நினைக்கிறப்போ துன்பம் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் அவர். ஆரம்ப காலத்தில் ஒரு குரு, அப்போ ஒரு சீடன் இருந்தான். அது வேடிக்கையான குரு, வேடிக்கையான சீடன். ஒரு ஆசிரமம், ஒரு நாள் ஒருத்தன் அவசரமாக அந்த குருவை தேடி வந்திருக்கிறான். என்ன விஷயம்னு விசாரித்தார் குரு. உங்கள் சீடர் என்னை வந்து அடிச்சுட்டார் அப்படின்னு புகார் பண்ணானான் அந்த ஆள். குரு சீடனை கூப்பிட்டார். அடிச்சியா இந்த ஆளை அப்படின்னு கேட்டாராம். ஆமான் இருக்கான் சீடன். ஏன் அடிச்சே அப்படின்னு கேட்டாராம். இந்த ஆள் உங்களை பற்றி மட்டமாக பேசிவிட்டான், என்னால் அதை தாங்கிக்க முடியல, அதனால தான் அடிச்சுட்டேன்ருக்கான். அப்படி என்ன பேசினா அப்படின்னு கேட்டாராம். உன்னுடைய குருநாதர் இப்போல்லாம் அர்த்தமில்லாமல் பேச ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டான், அதனால தான் அடிச்சுட்டேன் அப்படின்னானான். அதுக்காகவா அடித்தே அப்படின்னாராம். நான் அதுக்காக அடிக்கலை குருவே, இப்பெல்லாம் நீங்கள் அர்த்தம் இல்லாமல் பேசுகிறதாக அவன் சொல்கிறான் அப்படின்னா இதுவரைக்கும் நீங்கள் அர்த்தத்தோடு பேசினதாகத்தானே அர்த்தம், அது தப்பு தானே, அதனால தான் அடித்தேன் அப்படின்னானான். ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்கிறார். அவரை சுற்றி அவருடைய தோழர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை அவர் வந்து அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறார். அவங்களும் ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் யாரோ ஒரு ஆள் வேகமாக அங்கே வர்றார். வர்ற வேகத்திலேயே எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர்றார். கேட்கறது உதவி, ஆனால் குரல் வந்து மிரட்டுறது மாதிரி இருக்குது, அதட்டி கேட்கறது மாதிரி இருக்குது. இதை கேட்டது அந்த பெரியவர் ஆத்திரப்படலை, ஆனால் அவரை சுற்றி இருந்தவங்க ஆத்திரப்பட்டாங்க.
இதை பெரியவர் கவனிச்சார். கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னார். வந்தவரை கூப்பிட்டார். அவருக்கு சில பொருள்களை கொடுத்தார். என்னங்க இப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி தானே அப்படின்னார். அப்படின்னு அலட்சியமாக அவர் சொல்கிறார். நான் உங்களை நல்ல முறையில் நடத்தினேன்னா அப்படின்னு கேட்குறாரு அவர் மறுபடியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிகிட்ருக்கிறாரு. குரலில் வந்து கடுமை குறையில. சுற்றி இருந்தவங்களால் இதை பொறுத்துக்க முடியல. கோபத்தோடு அவரை நோக்கி நெருங்க ஆரம்பித்தாங்க. பெரியவர் அவங்களையெல்லாம் தடுத்து நிறுத்தினார். வந்தவரை வாங்க என்னோட அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போனார். வீட்டுக்கு போனார். அங்கே போனதும் இன்னும் சில பொருள்களை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தார். இப்போ திருப்தி தானே, நான் உங்ககிட்ட நல்ல முறையில் நடந்துக்கிட்டேனா அப்படின்னார். அவர் முகம் இப்போ தான் கொஞ்சம் மலர்ந்தது. ரொம்ப நன்றி, இறைவன் வந்து உங்கள் குடும்பத்துக்கு எல்லா நன்மைகளையும் செய்வான் அப்படின்னு சொன்னார். இதே வார்த்தைகளை என்னுடைய தோழர்கள்கிட்டே வந்து சொல்லிட்டீங்கன்னா அவங்க கோபம் தணிஞ்சிரும், வர முடியுமான்னார். கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னார். மறுநாள் காலையில் அந்த இடத்துக்கு வந்தார். அதே மாதிரி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். தோழர்கள்லாம் ரொம்ப வியப்போடு பெரியவரை பார்த்தாங்க. அந்த பெரியவர் தான் நபிகள் நாயகம். அவர் சொன்னார், ஒருத்தன் ரொம்ப ஆசையாக ஒரு ஒட்டகத்தை வளர்த்துக்கிட்டு வந்தான். ஒரு நாள் அந்த ஒட்டகம் வந்து கயத்தை அறுத்துக்கிட்டு ஓடி போயிட்டுது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த ஒட்டகத்தை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதை துரத்திக்கிட்டு ஓடினாங்க. ஒட்டகம் வந்து தாறுமாறாக ஓட ஆரம்பிச்சுது. இந்த சமயத்தில் ஒட்டகத்தை வளர்த்தவன் அங்கே ஓடி வந்தான். நீங்கள் அதை ஒன்றும் செய்ய வேணாம், விட்டுருங்க. அதோட சுபாவம் எனக்கு நல்லா தெரியும். அதை சுலபமாக என்னோடய வழிக்கு கொண்டுட்டு வந்துட முடியும். நான் பார்த்துக்கிறேன், விட்டுருங்கோ அப்படின்னா எல்லோரும் விலகி போயிட்டாங்க. இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? கொஞ்சம் புல்லை கையில் எடுத்துக்கிட்டு அந்த ஒட்டகத்தை நெருங்கினான். அவ்வளவு தான், அது ஓடி வந்து இவன் காலடியில் உட்காந்துக்கிட்டது. செல்லமாக அதை அப்படியே தடவி கொடுத்தான். முதுகில் ஏறி உட்காந்துக்கிட்டான். அது பாட்டுக்கு சாதுவாக நடந்து போகுது. இந்த கதையை நபிகள் நாயகம் தம்முடைய தோழர்களுக்கு சொல்கிறார். ஒட்டகத்தை மட்டும் இல்லை, சில மனிதர்களையும் கூட சில விதத்தில் அணுகி தான் அவர்களை வந்து சீர்திருத்த வேண்டியிருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்தினார். இது ஒரு அழகான உளவியல் அணுகுமுறை. சில குடும்ப தலைவர்கள் கூட இந்த ஒட்டகம் மாதிரி நடந்துகிறது உண்டு, அப்புறம் அடங்கி போகிறதும் உண்டு. ஒரு குடும்ப தலைவர் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருப்பார். பக்கத்தில் இருந்தவங்கலாம் ஓடி போய் சமாதானம் பண்ணி பார்த்தாங்க. அவர் ஓயிறது மாதிரி தெரியல. கடைசியில் அவர் மனைவி வந்தாங்க. நீங்கள் எல்லாம் விலகி போயிடுங்க, அவர் சுபாவம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. சரின்னு எல்லோரும் போயிட்டாங்க. சாயந்தரமாக வந்து பார்க்குறாங்க. அவர் சத்தம் இல்லாமல் ஒரு மூலையில் உட்காந்துருக்கிறார். ரொம்ப சாதுவா, ஆச்சரியமாக இருந்தது. என்னம்மா பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு வேளை சாப்பாட்டை நிறுத்தினேன், பட்டினி போட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னாங்க அந்த அம்மா. என்ன சார் உங்கள் பையன் என்ன செஞ்சிகிட்டு இருக்கிறான் இப்போது அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். அடிக்கடி கண்ணாடி முன்னாடி நின்று அழகு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் சார் அப்படின்னார் அப்பா. இளம் பருவம் இப்படி தான் இருக்கும், அதையெல்லாம் சாதாரணமாக நினச்சிடாதீங்க அப்படின்னார் அவர். என்ன சார் சொல்கிறீங்க, கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கான், அதை ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கணுமா அப்படின்னார் இவர். இளம் பருவத்தில் இளைஞர்களுக்கும் சின்ன பொண்ணுங்களுக்கும் அடிக்கடி கண்ணாடியில் பார்க்கணும்னு தோணும். அது வெறுமனை அழகு பார்க்கறது மட்டும் இல்லை, அவங்க தங்களையே தேடி கண்டுபிடிக்கிற ஒரு முயற்சி அது. இது ஒரு மனோதத்துவ விளைவு. இதுவரைக்கும் வந்து சின்ன பிள்ளையாக இருந்துட்டோம், இனிமேல் நாமளும் மற்றவங்க மாதிரி மனிதர்கள் தான் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு வருது. தங்களோட முகம் எப்படி இருக்குது, அழகு எப்படி இருக்குது, உடம்பு நேரம் எப்படி இருக்குது, முடி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆணோ பொண்ணோ தன்னை கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் மனோதத்துவ உண்மைகள், இதெல்லாம் இயற்கை. இதை பார்த்துட்டு பெற்றவங்க வந்து பிள்ளைங்க கெட்டு போட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது, அவங்கள திட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்றைக்கி பல குடும்பங்களில் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. மனுஷ வாழ்க்கையிலேயே இப்படியும் இல்லாத அப்படியும் இல்லாத ஒரு பருவம் வந்து இளம் பருவம். 13-19 வயசுக்கு உட்பட்ட ஆண்கள் பெண்கள் இந்த வகையை சேர்ந்தவங்க, டீனேஜ் குரூப். இவங்களை சின்னவங்கன்னு நினச்சிட முடியாது, பெரியவங்கன்னு நினச்சிட முடியாது. இவங்க ரொம்ப சென்சிட்டிவ். சமூகம் நினச்சா இவங்களை வந்து நல்லவங்களாகவும் ஆக்கலாம், கெட்டவங்களாகவும் ஆக்கலாம். கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டால் பெரிய பெரிய மேதைகளையும் விஞ்ஞானிகளையும் உருவாக்கலாம். ஆனால் நடக்கிறது என்ன தெரியுமா, அநேகமாக இவங்களை யாருமே சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை, இவங்களை சரியாக நடத்துறதும் இல்லை. இதுவரைக்கும் நாம் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தால் இப்போல்லாம் அவன் இஷ்டத்துக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு வருத்தப்படுற பெற்றோர்கள் அதிகம். இது வருத்தப்படுற விஷயம் இல்லை, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். உங்கள் புள்ள வந்து சொந்தமாக யோசிக்க ஆரம்பிக்கிறதும் நடந்துக்க ஆரம்பிக்கிறதும் ஒரு தப்பான விஷயமா? அவன் கடைசி வரைக்கும் உங்கள் பேச்சையே கேட்டுக்கிட்டு இருக்கணுங்கிறது என்ன நியாயம்?
இன்னைக்கு இளைஞர்களை வந்து பெரியவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தவறாக நடத்துறதுனால தான் அவங்களுக்கு வெறுப்பு எரிச்சல் மனக்கசப்பு எல்லாம் உண்டாகுது. பெற்றவங்க சரியாக மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலேயே வீணாக போகிற பிள்ளைங்க இன்றைக்கி அதிகம். சரி, பெற்றவங்களுக்கு இன்றைக்கி என்ன தான் புத்தி சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நாம் எதையும் சொல்ல வரல, ஆனால் அது சம்பந்தமான சில நிபுணர்கள் சொல்லியிருக்கிறத உங்கள் காதில் போட்டு வைக்கலாம். அது என்னென்னா, பிள்ளைங்கக்கிட்ட அன்பு செலுத்துங்க. குழந்தையாக இருந்தப்போ எவ்வளவு பாசமாக இருந்தீங்க, வளர வளர அதை ஏன் குறைச்சிக்கிறீங்க? பெற்றவங்களின் அன்பான வார்த்தைகளுக்கு ஏங்குறவங்க தான் இன்றைய இளைஞர்கள். அவங்க எதை சொன்னாலும் அதை அக்கறையாக காது கொடுத்து கேளுங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. அவங்க விரும்புகிறது உங்ககிட்ட இருந்து ஒரு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம், இவ்வளவுதான். அவங்க அவங்களாவே முடிவுகள் எடுக்கட்டும், அதுக்கு நீங்கள் உதவியாக இருங்க, அது போதும். மற்றவங்க முன்னாடி, முக்கியமாக அவங்க நண்பர்கள் முன்னாடி அவங்கள பற்றி மட்டமாக பேசாதீங்க. அவங்கக்கிட்ட பொய் சொல்லப்படாது. நீங்கள் சொன்னது பொய்னு தெரிஞ்சு போச்சுன்னா உங்கள் பேரில் அவங்களுக்கு இருக்கிற மதிப்பு போயிடும், நம்பிக்கை போயிடும். அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் சண்டை போடப்படாது. உங்கள் பிள்ளையை எப்பவும் இன்னொரு பிள்ளையோட ஒப்பிட்டு பேசுகிற வேலையே வேணாம். கூட பிறந்த மற்றவங்களோட கூட ஒப்பிடக்கூடாது. இப்படி செஞ்சால் அவன் உங்ககிட்டையும் பிரியமாக இருக்க மாட்டான், அவங்ககிட்டையும் பிரியமாக இருக்க மாட்டான். பிள்ளை எங்கே போகிறான், என்ன பண்ணுறான் அப்படின்லாம் வந்து துப்பறிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. இளைஞர்கள் வந்து தனிமையை விரும்புகிறவங்க. அவங்கள வந்து பெட்டியில் வச்சு மூடி பாதுகாக்கணும்னு நினைக்கக்கூடாது. அவங்கள எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். உங்கள் பிள்ளை எப்படி நடந்துக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது மாதிரி நீங்கள் நடந்து காட்டுங்க, அது போதும். ஒரு வீட்டில் அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, என்னங்க நம்ம பொண்ணு பெரியவளாயிட்டா, அடிக்கடி கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு இருக்கிறா, சீக்கிரமாக ஒரு பையனை பார்த்து கல்யாணத்தை முடிக்காமல் இப்படி மச மசன்னு கல் மாதிரி உட்காந்துருக்குறீங்களே அப்படின்னு சத்தம் போட்டாங்க அந்த அம்மா. அவசரப்படாத, பார்க்கறதுக்கு கண்ணுக்கு அழகாக லட்சணமாக புத்திசாலியாக ஒரு பையன் கிடைக்க வேணாமா, அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் அப்பா. இதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்கள் அப்பா இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்திருந்தா எனக்கு கல்யாணமே ஆயிருக்காது தெரியுமா அப்படின்னாங்களாம்.